ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 100 வருடங்களுக்கு பிறகு ஜூலை மாதம் 15 தேதி அன்னைக்கு மிகப்பெரிய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போகுது. அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த மாற்றத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூலை 15 பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஜூலை 15 அப்படிங்கிறது 7வது மாதத்தில் நடு தேதியாக வருங்க. இந்த தேதியிலிருந்து ஜூலை மாதம் முடிகிறதுக்குள்ள 3 முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்க போதுங்க. இந்த ஒரு கிரக பயிற்சிகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் மினிமமாகவே மாற்றமானது ஏற்படும். அதாவது மினிமம் மாற்றமே பயங்கரமாக ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் ஜோதிடர்கள் கண்டிப்பாக கணிச்சிருக்காங்க. அவங்க கணித்ததை தான் இந்த வீடியோவில் இப்போ லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன், இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஜூலை 15 நான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவோ ஷேர் பண்ணிடுறேன். அவங்கவுங்க அவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அதுக்காக தான் ஜூலை 15 பிறகு சூரிய பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கர பயிற்சி, இந்த 3 பயிற்சிகள் நடக்க போகுது. இது 3 ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது. இந்த 3 பயிற்சியுமே 100 வருடத்துக்கு பிறகு வலுவாக அதே கிரக அமைப்புகளோடு நடக்குது. அதனால் இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொதுவாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் இந்த கிரக பயிற்சி வந்து அதிர்ஷ்டமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, இருக்காதா, இல்லை உங்கள் ராசிக்கு தொழில் எப்படி இருக்கோ, இல்லை உங்கள் ராசிக்கு நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கோ என்பதை எல்லாமே உங்களுக்கு விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை வந்து ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய அளவில் போகாமல் இருக்க ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும். சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது சின்னதாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சின்ன பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாக பார்த்து பெருசாக ஊதுனீங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையாக மாறும். ஸோ சின்ன பிரச்சனையை சின்னதாக பார்த்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுக்கு வரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகவே வந்து இருக்கும். இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அதாவது வரவு அதிகரிப்பது போலவே எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன ஒரு இதுனா கூடவே செலவும் அதிகரிக்கும். இப்போ 10 வர்றதுன்னா அந்த 10 செலவு 15 வரும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக செலவு கொஞ்சம் வரும். இருப்பினும் கடந்த 15 நாட்களை காட்டிலும் கடைசி 15 நாட்கள் பொருளாதார ரீதியாக மாற்றங்கள், வளர்ச்சி கிடைக்கும். ஸோ அதனால் செலவு வருது அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம். செலவு வருதுன்னா அதுக்கு ஈக்குவலாக வரவும் வரும். வரவு செலவை பார்த்து மேனேஜ் பண்ண வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்குது. அப்புறம் முயற்சிகள் வந்து புதுசாக ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கடைசி 15 நாட்கள் செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். அப்புறம் வேலையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் நீங்கள் விரும்பினால் அதுவும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சாத்தியம் அதிகமாக இந்த கடைசி 15 நாட்கள் இருக்குது. தொழிலில் கூட அபரிவிதமான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குடும்பம், காதல் வாழ்க்கை, இது எல்லாத்திலுமே ஒரு இனிமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் இருக்கும். மேலும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உறவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலு வந்து அதிகமாக இருக்கும். அந்த வலுவோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இன்னும் அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அந்த அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் இன்னும் ஒருவருக்கொருவர் நிறைய புரிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கொருவர் அந்த இணுக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இன்னும் நல்லா வந்து இதாகும். அதாவது இணுக்கம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து நல்லா நெருக்கமாகக்கூடிய இணுக்கம் வந்து அதிகமாகும்.
ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடைசி 15 நாட்கள் உங்களுடைய உறவு வந்து வலுவாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஆன்மீக பயணம், பிரசித்தி பெற்ற கோவில்கள் இதுக்கெல்லாம் சென்று வர வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சென்று வாருங்க. இதுக்கெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு ரேரு. இப்போ இந்த கடைசி 15 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. யாராவது ரிஷபராசிக்காரங்க கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப போகிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதல் திருமணம் வந்து ஆகிறதுக்கு யோகம் இருக்குது. ஸோ யோகம் இருக்கிறதுனால திருமணம் உங்களுக்கு கைகூடும். யோகமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த யோகத்தோட ஜோராக ஜூலை மாதம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. காதல் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மேக்சிமம் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல பலன்கள் தாங்க கிடைக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் வேலை தொழில் வணிகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜூலை மாதம் கடைசி 15 நாட்கள் கிரகங்களுடைய பயிற்சிகளுடைய அடிப்படையில் பண தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாகவே நிலமை உங்களுக்கு இருக்குங்க. பிஸ்னஸ் செய்யக்கூடிய உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த வாய்ப்புகள் வருவதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் வந்து பெற முடியும். அப்புறம் ஈகோவை வந்து மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். அரசு வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு பெற முடியும். திருப்தி அடைவீங்க மொத்தத்தில். அப்புறம் தனியார் வேலையில் கூட இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் வேலையோடு மற்ற கூடுதலாக பணம் சம்பாதிக்கக்கூடியதில் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு இதில் இருந்துட்டு இன்னொரு இதில் இல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலையோடு கூடுதலாக பணம் சம்பாதிக்கிறதுல கவனம் செலுத்துனீங்கன்னா முன்னேறுவது ஈஸியாக இருக்கும். அப்புறம் உயர் அதிகாரிகளிடமிருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்கள் எல்லாமே வந்து மறையும். அதாவது உயர் அதிகாரிகளிடமிருந்து வந்த கண்களுக்கு தெரியாத எல்லாமே உங்களுக்கு மறைந்து அவங்களுடைய பாராட்டு நீங்கள் பெற முடியும். அதாவது அவங்க பாராட்டுங்கிறது யாருக்கு வேணால் கொடுக்கலாம், ஆனால் உங்கள் ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வேலை மாற்றம் வேணும்னாலும் நடக்கும், இடமாற்றம் வேணும்னாலும் நடக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்குங்க. இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் எல்லாம் நடக்கும் நடக்கும் என்று தான் சொல்லப்படுது. இதெல்லாம் கிரகங்கள் மூலியமாக தாங்க சொல்லப்படுது. 95% எல்லாம் நடக்கும் நம்புங்க. இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில இதுவும் இருக்குது. அதாவது கடைசி 15 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய் ராசியில் இருக்கிறது இந்த 15 நாட்கள் பதட்டமான சூழ்நிலையை கொண்டு வரும். சொத்து சம்பந்தமாக தகராறு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுன்னா பொறுமையோடு செயல் பண்ணணும். நீங்கள் பெறக்கூடிய லாபத்தை உங்கள் வேலையை பற்றி பொதுவில் பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டாம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. வயிறு சார்ந்த கோளாறுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இதெல்லாம். அதனால் கவனமாகவும் இருங்க. ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரக பயிற்சிகள் மூலிமா இப்படியெல்லாம் ஆட்டி வைக்க போகுது. 100 வருடத்துக்கு பிறகு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது. அதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப கடைசி 15 நாட்கள் நடந்து பலனடைங்க. இந்த கிரக பயிற்சிகளோட அடிப்படையில் ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் நிறம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிறம் எண் பார்க்கும்போது அதிர்ஷ்ட எண் வந்து 6, அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். உங்களுக்கான எண் நிறம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலை 15 நாட்கள் கடைசியாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. இந்த பலனை நீங்கள் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உங்கள் ராசியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப கடைசி 15 நாட்கள் நடந்து பலனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.